புதிய பூமி நண்பர்கள் அனைவரும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இனி நம்ம பார்க்க போற காணொலி மூணு விஷயம். இந்த காணொலியில மொத்தம் மூணு விஷயம் வரும். இந்த காணொலி நம்ம பார்த்து நிற்கும் போது இந்த மூன்று விஷயங்களும் ஒன்றோடு ஒன்றாக தொடர்பு இல்லாத மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா பாருங்க, அந்த மூன்று விஷயங்களும் ஒட்டு மொத்தமா ஒரே புள்ளியில வந்து இணையும். அது எந்த புள்ளி அப்படின்றத இந்த காணொலியை பார்த்துக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த மூணு விஷயத்துக்கு சொந்தமானவங்க ஒரே கூட்டத்தை சேர்ந்தவங்க. ஒரே கூட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்றத விட ஊருக்குள்ள உலகத்துல இருக்கிற மொத்த புத்தியையும் ஒட்டு மொத்தமா மூட்டை கட்டி குத்தகை கட்டுவோம். என்ன 18 பட்டியே வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசிவன் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. மூன்று விஷயங்கள், இந்த மூன்று விஷயத்துக்கு சொந்தமான கூட்டம் யாருன்னு முதல்ல சொல்லிடணும். அந்த கூட்டம் தான். அந்த கூட்டத்துல இருக்கிறவங்களோட புத்தி இருக்கு இல்லைங்களா, புத்தி. அந்த புத்திக்கு நிகராக ஊருக்குள்ள நாட்டுக்குள்ள ஏன் இந்த உலகத்திலே கிடையாது. எப்படி எப்படின்னா, அதை போல நிகர் இல்லாத புத்தி கொண்ட அந்த கூட்டத்தில இருந்து வந்த மூன்று விஷயத்துல முதல் விஷயம் இந்த விஷயம். First of all, I would look at it as not rupee sliding, I will look at it as dollar strengthening. என்ன ஒரு புத்திசாலித்தனம்! இப்போ டீ கடைக்கு நம்ம போறோம். டீ கடையில போண்டா சின்னதாயிடுச்சு. என்னப்பா வர வர நாளுக்கு நாள் உங்க டீ கடையில போடுற போண்டா சின்னதாயினே இருக்குதே அப்படின்னு கேட்கணும்னு வச்சுக்கோங்க. சாச்சா, நீங்க ஏங்க போண்டா சின்னதாயினுன்னு நினைக்கிறீங்க? உங்க வாய் பெருசா இணைக்குது அப்படி வச்சு பாருங்க. போண்டா சின்னதா இணைக்குது அப்படின்னு சொல்றத விட உங்க வாய் பெருசா இணைக்குதுங்க வச்சு பாருங்க. அப்ப போண்டா பெருசா தெரியும். ஏன்பா குளத்துல தண்ணி வத்தி போயினே இருக்குது? சாச்சா, குளத்துல தண்ணி வத்தலைங்க, கரையை கொஞ்சம் ஏத்திட்டாங்க, அவ்வளவுதான். எனக்கு வருமானம் கம்மியாயினே இருக்குதப்பா. சேச்சே, உங்களுக்கு வருமானம் கம்மியாவலங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரருக்கு வருமானம் அதிகமாயிருக்குது. வர வர பால்ல தண்ணி அதிகமா கலக்குறீங்களேப்பா, கொஞ்சம் கம்மியா கலங்கப்பா. சேச்சே, பால்ல தண்ணி அதிகமா கலக்கலங்க, நீங்க அப்படி யோசிக்க கூடாது. தண்ணியில பால் அதிகமாகுதுன்னு யோசிங்க, உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். எக்ஸாம் எழுதிய ஒரு மாணவன் ஃபெயில் ஆயிட்டான். ஏன்பா ஃபெயில் ஆயிட்டேன், நான் ஏங்க ஃபெயில் ஆனேன், நான் ஃபெயில் ஆன நினைக்கிறத விட எனக்கு பக்கத்தில் இருக்கிறவன் பாஸ் ஆயிட்டான்னு நினைங்க. நான் அப்படித்தான் நினைக்கிறேன். இந்த குளத்துல ஏன்பா தண்ணி வர வர கம்மியாயினே இருக்குது? தண்ணி கம்மியாகலைங்க, குளத்துல இருக்கிற மீன் அதிகமாயிடுச்சு. மீன் அதிகமானதால தண்ணி கம்மியாயிட்ட மாதிரி தெரியுது. நீங்க அப்படிதான் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிக்கணும். ஹோட்டலுக்கு போறோம், மசாலா தோசை கேட்கறோம், மசாலா தோசை வருது. என்னப்பா மசாலா தோசைக்குள்ள மசாலா ரொம்ப கம்மியாகுது? மசாலா கம்மியாகலைங்க, தோசையோட அளவு பெருசாகுது, அதனால மசாலா கம்மியாகிற மாதிரி தெரியுது. அதே ஹோட்டல்ல காஃபி ஆர்டர் பண்றோம், வருது. காஃபியை குடிச்சு பார்த்தா சக்கரை கம்மியா இருக்கு. என்னப்பா சக்கரை கம்மியா இருக்கேன்னு கேட்டா, ஐயோ நீங்க ஏங்க சக்கரை கம்மியாச்சுன்னு நினைக்கிறீங்க, காஃபி தூள் அதிகமாச்சுன்னு நினைக்கிறீங்க. இன்னைக்கு சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்லாம பசியோட இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட போயிட்டு, நீங்க ஏன்பா இன்னைக்கு பசியோட இருக்கிறேன்னு நினைக்கிறீங்க, நீங்க நேத்து சாப்பிட்டேன்னு நினைச்சு பாருங்க, அப்போ உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். First of all, I would look at it as not rupee sliding, I will look at it as dollar strengthening. நம்ம finance minister அம்மா தான். நம்ம finance minister அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, எங்க இந்திய ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி ஆகி நேகுது அப்படின்னு சொல்லிட்டு. சிச்சே, அப்படிலாம் எங்க நினைக்கிறீங்க? அதனால தப்பா நினைக்க கூடாது. இந்திய ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி நினைக்கவே கூடாது. Dollar strengthening. Dollar strengthening. பாத்தீங்களா, இதே போல பதில இதுக்கு முன்னாடி உலகத்துல எந்த ஒரு நிதி அமைச்சரா சொல்லியிருப்பாங்களா? சொல்லிக்க வாய்ப்பே கிடையாது. இப்படி ஒரு பதில அருமையா கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு ஒரு முன்னோடியாக இருக்கிறாங்க அவங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல, இந்திய ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி ஆகி நேகுது அப்படின்னு நினைக்காதீங்க, டாலரோட மதிப்பு உயர்ந்து நேகுது நினைங்க, உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க. பிரிச்சுக்கங்க. வெறுப்பேத்துல மாதிரி ஆரம்பத்திலேயே சில பல விஷயங்களை கோடிட்டு எதுக்காக காட்டணும் தெரியுதுங்களா? இந்த கோடு சின்னதாச்சு நினைக்காதீங்க, பக்கத்துல பெரிய கோடு போட்டீங்க, அதனால இந்த கோடு சின்னதாச்சு. டாலர் ஸ்ட்ரெங்கனிங். இவங்க கிட்ட ஒரு சமயத்துல வெங்காய விலை அதிகமாயினே இருக்குது அப்படின்ற விஷயத்தை குறித்து கேள்வி கேட்டப்போ, எனக்கு தெரியாதுங்க, நான் வெங்காயம் சாப்பிடதே இல்லை அப்படின்னாங்க. கார் இருக்கு இல்லைங்களா, காரு. இந்த கார் விற்பனை எதுக்காக தொடர்ந்து சஞ்சினே இருக்குது அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டப்போ, நீங்க அப்படிலாம் நினைக்க கூடாது. கார் விற்பனை எல்லாம் சரியில்லைங்க, அதெல்லாம் சரியா தான் இருக்குது. ஓலா இருக்கு இல்லைங்களா, ஓலா. ஓலா போன்ற வாடகை கார் வரவு அதிகமாயிடுச்சு. ஸோ இதே போல வாடகை கார் வரவு அதிகமானதால உங்களுக்கு கார் விற்பனை சரிஞ்சா மாதிரி தெரியுது. இதே போல சூப்பர் டூப்பர் ஹிட் டாப் 10 கேள்வி பதில் வரிசையில இந்த பதிலும் இனி அடங்கும். டாலர் ஸ்ட்ரெங்கனிங். இதே போல உலகமே, ஒட்டுமொத்த உலகமே அண்ணாந்து பார்க்கும் வகையில பதில் சொல்கின்ற நிதியமைச்சர் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது இந்த நாட்டிலே நம்ம பார்த்திருப்போமா? ப
பார்த்ததே கிடையாது. முதல் தடவை இப்போ தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் பாருங்க, இதே போல இந்திய ரூபாய் மதிப்பு கம்மியாக இணையது நினைக்காதீங்க, டாலரோட மதிப்பு அதிகமாக இணையது நினைங்க, உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற ரேஞ்சில் சொல்கிறாங்க இல்லைங்களா. ஆனால் ஜி இருக்காருங்களா, ஜி அவர் எதிர்கட்சியாக இருந்த சமயத்தில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது அதிகமாயிடுச்சு ஏன்யா டபுள் மடங்குக்கு அதிகமாயிடுச்சு, நீங்க குறைக்கிறா சொன்னீங்களே குறைக்கலாம் கூட பரவாயில்ல, ரொம்ப அதிகமாயிருந்த டாலர் வேல்யூ அப்படின்னு கேட்டதுக்கு தான் இந்தியாவோட ரூபாய் மதிப்பு கம்மியாவலங்க, டாலரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. என்ன மாதிரி பெருமை தேடி தந்திருக்காங்க நினைக்கிறீங்க, இங்க இருந்து பிளைட் ஏறி போய் நம்ம நாட்டோட மானத்தை கப்பல் ஏத்திருக்காங்க, இதுல என்ன தப்பு இருக்கு? என்ன நீ இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிற? நீ இந்த மாதிரி உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்தமான மக்களையும் ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு பதில் சொன்ன இவங்க மூளை வலிமை கூட்டத்தை சேர்ந்தவங்க. வலிமை பிராமணர்களுக்கு மூளை வலிமை ஜாஸ்தி, ரொம்பவே ஜாஸ்தியா மூளை வலிமை. மத்தவாள விட எங்களுக்கு தான் மூளை வலிமை அதிகமா இருக்கு அப்படின்னாங்க. அது மட்டும் இல்ல, ஸ்பெசிபிக்கா ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஒட்டுமொத்தான் ஒரு ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா, ஸ்கூலு அந்த ஸ்கூல் சம்மந்தப்பட்ட விளம்பரத்தை நம்ம கொடுக்கும்போது அந்த ஸ்கூல் விளம்பரத்துக்கு என்ன தேவையோ அது சம்மந்தமான விளம்பரத்தை நம்ம கொடுப்போம். இப்போ உதாரணத்துக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, ஏம்மா சோகமாகறீங்க அப்படின்ட்டு. இல்லைங்க, நாங்கள் படிச்சுனிங்க ஸ்கூலில் வந்து ஃபீஸ் ரொம்ப அதிகமாக வாங்குறாங்க, என்ன படுதுன்னே தெரியல, எங்களுக்கு வருமானம் கம்மியாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுருக்கும் போது நான் ஒரு ஸ்கூல் அட்ரஸை கொடுக்குறேன், அங்கே போய் பாருங்கள், அங்கே இருக்கிறதுலேயே ஸ்கூலோட ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக வாங்குறாங்க, மேக்ஸிமம் அவங்க நல்லது என்னென்ன பண்ணணுமோ அந்த ஸ்கூல் வழியாக பண்ணிட்டுருக்காங்க. நம்ம வாங்குற ஃபீஸை வந்து மாச சம்பளம் வாங்குறவங்க கட்ட முடியாது, கொள்ளையாட்சி தான் வந்து கட்டணும் அப்படின்ற அளவுக்கு நம்ம ஃபீஸ் வாங்குறோன்ற உண்மை ஒரு ஓரமாக இருக்கட்டும். இருந்தாலும் இதே போல ஸ்கூலை விளம்பரப்படுத்துவதற்கு விளம்பரம் கொடுப்பதற்கு எவ்வளவோ விஷயம் இருக்கு. படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில், இந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், இதே போல மார்க் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஃபீஸ் ஸ்கூல் ஃபீஸ் இருக்கு இல்லைங்களா, அது மற்ற எல்லா ஸ்கூலை விட நம்ம ஸ்கூலில் அதிகம் இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீஸ் சம்மந்தமான விஷயத்த அவ்வளோ ஏங்க, மற்ற ஸ்கூல்ஸ்லாம் புத்தகம் கொடுக்கறதுக்கு காசு வாங்குறாங்க, நம்ம ஸ்கூலில் புத்தகம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம். இதே போல் ஸ்கூல் சம்மந்தமாக கல்வி சம்மந்தமாக எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது ஆடு கொடுக்கறதுக்கு. ஆனால் பாருங்கள், இந்த மூளை வலிமை கூட்டத்தை சேர்ந்தவங்க நடத்துகிற ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா, சமீபத்தில் கூட ஒரு ஆசிரியர் மாட்டினாரே, அந்த ஸ்கூலோட ஆடு கொடுக்கும்போது என்ன மாதிரி டிசைன் பண்ணி ஆடு கொடுத்தாங்க? பிஎஸ்பிபி ஸ்கூல் இருக்குங்க, அந்த பிஎஸ்பிபி ஸ்கூல் சம்பந்தப்பட்ட ஆடு தாங்க. இந்த ஆடை வந்து ஏற்கனவே ஒரு காணொலியில் வேற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம், ஆனால் அந்த காணொலியில் இந்த ஆடு விஷயமா சொல்லப்பட்ட ஆங்கிள் வேற, அதுக்குள்ள இருந்த விஷயம் வேற. ஆனால் பாருங்க, இந்த ஆடு சம்பந்தமா இந்த காணொலி சொல்ல போற விஷயம் வேற. ஏன்னா அந்த காணொலியில் சார்பாளுக்கு, மாப்பிள்ள சார்பாளுக்கு காஃபி கொடுக்கும்போது காஃபி கப்பு கிட்ட கையை எட்டும் போதுக்கு பதிலாக மாப்பிள்ள சாரோட கை எங்க போச்சுன்னு சொல்லியிருந்தோம். ஆனா பாருங்க, இந்த காணொலியில காஃபி கப்பு சம்பந்தமாக சார்வாள் மாப்பிள்ள சார்வாளோட கை சம்பந்தமாக கிடையாது, கல்வி சம்பந்தமாக. ஏன்னா இந்த விளம்பரத்துல பொண்ணு பார்க்க வரும்போது அல்வா பஜ்ஜி டிஃபன் எல்லாத்தையும் முழுங்கி காஃபி எல்லாம் சாப்பிட்டு ஏப்ப விட்டதுக்கு அப்புறம் சம்பந்தி பொண்ணு வர சொல்லுங்க, பொண்ணு நோக்கு பிடிச்சிருக்கோ, பொண்ணு பிடிச்சிருக்கா, எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம், முகூர்த்தத்தை எப்ப வச்சுக்கலாம், கட்டாளு மாப்பிள்ள சார்வாள் அவ்வளவு அர்ஜென்ட் விட்டா எல்லாத்தையும் இன்னைக்கே மொத்தமா பட்டு போடவே நகை எல்லாத்தையும் மொத்தமா இன்னைக்கே வாங்கிட்டு வர போலுக்கு அவ்வளவு அர்ஜென்ட்ல இருக்காரு, தப்பு கிடையாது. இப்போ இதே போல பொண்ணு பிடிச்சிருக்கான்னு மாப்பிள்ள கிட்ட கேட்ட மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு மாப்பிள்ளைய நோக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு பொண்ணு கேட்கணும் இல்லைங்களா, கேட்டாங்க என்ன ரம்யா மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா, மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு. ஆனா பாருங்க, அன்னைக்கு நைட்டு அந்தம்மா என்ன பேய் படத்தை பார்த்தாங்களோ அந்த பயத்திலேயே அப்படியே திரு திரு திருன்னு முடிச்சுன்னு ரொம்ப நேரம் அப்படியே சில மாற்றி நிற்கிறாங்க, இன்னும்மா சொல்லுமா சொல்லுமா மாப்பிள்ளை தம்பி உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லுமா அப்படின்னு கேட்க கேட்க அந்த திரு 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 முடிக்கிறது இன்னும் அதிகமாக இணையாகுது. சொல்லு ரம்யா மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா, ஒருவேளை மாப்பிள்ளை தம்பியை பொண்ணுக்கு பிடிக்கலையோ அப்படின்னு ஒட்டுமொத்த கூட்டமும் பயந்து நிற்கிற சமயத்தில் நீங்க ஐஐடியில் படிச்சீங்க, ஐஐஎம்ல படிச்சீங்க, ஆனால்
பள்ளி படிப்பு ஸ்கூல் இருக்கு இல்லீங்களா, ஸ்கூல் அந்த ஸ்கூல் எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க நீங்க? ஐஐடி, ஐஎம் அகமதாபாத், எல்லாம் சரி. நீங்க எந்த ஸ்கூல்? பிஎஸ்பிபி. பத்மசேஷாத்ரி. பத்மசேஷாத்ரி, திஸ் இஸ் வைஜி பேர் ஸ்டூடண்ட். இதை போல அந்த ஸ்கூல் பேரை மாப்பிள சார்வால் சொன்ன அடுத்த செகண்டே பிராமின் டச் இருக்குறாங்க. பெரியவங்க எல்லாம் ஒட்டு மொத்தமா கூட்டமா கூடி எந்த நாள் முகூர்த்த நாள் நல்ல நாள் அப்படின்னு தேட வேண்டிய நாள் அந்த மாதிரி ஏற்கனவே ஆல்ரெடி குறிச்சு எடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்த மாசம் 15ஆம் தேதி நல்ல முகூர்த்தம். இதை போல ஸ்பாட்ல முன்ன பின்ன தெரியாத ஒரு மாப்பிள சார்வால் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. ஆனா பாருங்க, பொண்ணு வந்து மாப்பிள்ளைய பாக்கிறதுக்கு வராதுக்கு முன்னாடியே ஒட்டுமொத்தமான முகூர்த்த தேதியை குறிச்சு எடுத்துருக்கா பாத்துக்கோங்களேன். பார்க்க வந்த மாப்பிள்ளையோட எந்த ஒரு விவரம் தெரியாததுக்கு முன்பாகவே நடக்க போற வரப்போற முகூர்த்த தேதியை ஆல்ரெடி குறிச்சு எடுத்துருக்கான்னு சொல்லும் போது இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நம்மளே முகூர்த்த தேதி அதிக பிரச்சனமா குறிச்சு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா மற்ற விஷயத்திலாம் நியாயமா தேவைப்படுற விஷயத்துக்கெல்லாம் பெண்கள் பின்னாடியே இருக்கணும். அந்த ஒரு உண்மை ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்போ இந்த விளம்பரத்தை பார்க்கும் போது யாருக்காவது ஒரு ஸ்கூல் விளம்பரத்தை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஃபீலிங்ஸ் வருமா? மேட்ரிமோனியல் ஆட் கொடுப்பாங்க இல்லீங்களா, அந்த ஆட் கொடுக்கிற ஃபீலிங்ஸ் தான் வருது. ஆனா பாருங்க, ஸ்கூல் குடும்பத்தை கொடுக்கணும் அப்படின்றாங்க. இப்படி ஒரு கேடு கேட்ட ஈத்திர குடும்பத்தை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல. சரி, ஸ்கூல் குடும்பம் தான் கொடுக்குறாங்கப்பா அப்படின்னு ஒரு எண்ணத்தோடவே நம்ம பார்ப்போமே. இப்ப அப்படின்னு ஒரு எண்ணத்தோட கூட இந்த ஆடை பார்த்தா அப்ப இந்த ஆட்ல என்ன சொல்ல வராங்க? இந்த ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு இந்த காலேஜ்ல ஒரு நல்ல சீட்டு கிடைக்கும்ப்பா, இந்த ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்ல மார்க் கிடைக்கும்ப்பா, இந்த ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு நல்ல ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்ப்பா, இந்த ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு ரொம்ப கம்மியான குறைந்த கட்டணம் வாங்கி கொண்டு சீட்டு கொடுக்குறாங்கப்பா, புத்தகம் ஃப்ரீயா கொடுக்குறாங்கப்பா, யூனிஃபார்முக்கு காசே வாங்காம கொடுக்குறாங்கப்பா. இதே போல எக்கச்சக்கமான நல்ல விஷயங்களை உள்ளடக்கி இந்த ஸ்கூல் ரன் ஆகல, அது அப்புறம் அது இருந்தாலும் இதே போல நல்ல விஷயங்களை உள்ளடக்கி இந்த ஸ்கூல் நடத்துறாங்க. இதே போல ஸ்கூல்ல வந்து எல்லாரும் சேருங்கோ அப்படின்னு ஒரு விளம்பரம் கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. ஆனா பாருங்க, இந்த ஸ்கூல்ல படிச்சா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்ன்றது வேற, இந்த ஸ்கூல்ல படிச்சா பொண்ணு கிடைக்கும். இந்த ஸ்கூல்ல படிச்சா பொண்ணு வந்து எந்த ஒரு விஷயத்த மாப்பிள்ளையோட பேக்ரவுண்ட் எதையும் தேட மாட்டாங்க, தோண்ட மாட்டாங்க. இந்த ஸ்கூல்ல படிச்சாங்கன்னு ஒரு பேரை சொன்னாலே போதும், பொண்ணு பார்க்க வர மாப்பிள்ள சார்வாள்கள் இந்த ஸ்கூல்ல படிச்சிருக்கோன்னு பேரை சொன்னா போதும். உடனே பாருங்க, மத்தவங்க யாரும் தேவையில்ல, பொண்ணே முகூர்த்தத்தை எழுதி கொடுத்து நேர நகை கடை கூட்டுன்னு போயிட்டு தாலியை வாங்கி அப்பவே ஐயோ எப்பயா கட்ட போற இந்த ஸ்கூல்ல நீ படிச்சுட்டியே. அப்போ இந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ஸ்கூல்ல படிச்சா மட்டும் தான் பொண்ணு கிடைக்கும். பிராமின் டச் இருக்காங்க. பொண்ணு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்கூல்ல படிக்கணுமா, இல்ல இந்த ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு மட்டும்தான் பொண்ணு கிடைக்குமா? கல்விதான் இவர் மூச்சு. என்ன மாதிரி இருப்பாங்க அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு கல்வி கொடுக்கிற பள்ளிக்கூடத்தோட விளம்பரத்தையும் இந்த அளவுக்கு குறுக்கு புத்தியோட யோசிச்சு எடுக்கிற இந்த மூளை வலிமை கூட்டத்தை சேர்ந்தவங்க நடத்துற பள்ளிகள்ல படிச்ச இதே போல மாணவர்கள் பெரிய பெரிய இடத்துல வந்து பொறுப்பான இடத்துல வந்து உட்காரும் போது ஏன் இதே போல கேள்வி கேட்டா இதே போல பதில் சொல்ல மாட்டாங்க? இந்திய ரூபாயோட மதிப்பு குறையலங்க, டாலரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. First of all, I would look at it as not rupee sliding, I will look at it as dollar strengthening. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. அதே மாதிரி மூணாவதா வரப்போற சார்வால் இருக்காரு இல்லீங்களா, அவர் என்ன சொல்றாரு பாருங்க. இன்னாடு, அதாவது அவாள்கள் கூட்டத்தை சேர்ந்தவங்க இல்லைன்னா ஒட்டுமொத்த இந்தியாவே கிடையாது. பிராமணர்கள் இல்லாமல் இந்தியா இல்லை பாத்தீங்களா, அவாள்கள் இல்லை என்றால் இந்தியா இல்லை. இப்ப இதை போல அவாள்கள் கூட்டமே இல்லை என்றால் இந்தியாவே இல்லை அப்படின்னு சொல்றது தப்பு கிடையாது. ஆனா அதை போல இவங்க இல்லைன்னா இன்னாது இல்லைன்னா இந்தியாவே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அதை போல ஒட்டுமொத்தமான இந்தியாவுக்கு சொந்தமான கண்டுபிடிப்புகள் ஏதாவது பண்ணி வச்சிருக்கீங்களா? பகவான் மத்த ஜாதிக்காரர்கள் நமக்கு கொடுத்திருக்காரு.
ஏன்னா இந்த உலகத்துக்கே பொதுவா எல்லா மனுஷனுக்கும் இருக்கிற இந்த சராசரி அளவு கொண்ட மூளையை விட எக்கச்சக்கமான மூளை வலிமை கொண்ட கூட்டம் நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, அதே போல மூளை வலிமை கூட்டத்துக்கு சொந்தமான இந்த கூட்டம் இந்தியாவுக்கு சொந்தமா உலகமே அண்ணாந்து பார்க்கறதுக்கு ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ஓய் எப்படி சொல்றீங்க நீங்க? கரண்டையோ கம்ப்யூட்டரையோ போனையோ இதே போல எல்லாமே நம்ம நாடு இல்லாம பக்கத்து பக்கத்து நாடுக்கு சொந்தமானவங்க தான் கண்டுபிடிச்சாங்க விஞ்ஞானிகள். அதே போல இவாள்கள் இல்லை என்றால் இந்தியா இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்தியாவுக்கு சொந்தமான கண்டுபிடிப்பு ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க? நான் சார் இப்படி சொல்றேன் இல்லையே, இதை போல இந்தியாவுக்கு சொந்தமா எந்த ஒரு கண்டுபிடிப்பையும் இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்களை பத்தி மட்டும் நம்ம பேசுறோம், இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க எந்த ஒரு கண்டுபிடிப்பையும் கண்டுபிடிக்கல. ஆனா பாருங்க, நாங்க இல்லைன்னா இந்தியா இல்லைன்னு சொல்றாங்க, அதுவும் தப்பு கிடையாது. ஆனா இதை போல அறிவுபூர்வமா நாங்க இல்லைன்னா இந்தியாவே இல்லைன்னு பேசுற அந்த கூட்டத்துல இவங்களோட புத்தி கடைசியா எங்க போச்சு தெரியுங்களா? பிராமண சமூகத்தை சேர்ந்த நான் பிராமண பெண்களையே பிராமண பையன்களையே சொல்லுங்க பெண்களையே திருமணம் செய்து கொள்வேன் என்று இந்த விஷ்ணு சகஸ்ரநாம சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீ ராமர் அவருடைய சன்னதியில் குழந்தைகளுக்கு வளர்ந்து வர குழந்தைகளுக்கு இப்பவே உறுதிமொழி எடுத்து கொடுக்கறாங்க பாருங்க, ஏதோ ஜனகணமன தேசிய கீதம் சொல்லி கொடுக்குற மாதிரி பிராமின் டச் இருக்காங்க பாத்தீங்களா? நாங்க இல்லைன்னா இந்தியா இல்ல, நாங்க பொருளாதாரத்துல இப்படி எல்லாம் இருக்கிறோம், எங்களோட கண்டுபிடிப்புகள்லாம் பல பல கண்டுபிடிப்புகள்லாம் இப்படி இருக்கு, நாங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள் உலகத்துக்கே முன்னோடியா இருக்கு, இதே போல விஷயத்துல பத்திலாம் பேசாம நாங்க இல்லைனா இந்தியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா உறுதிமொழி என்ன எடுக்கிறாங்க பாத்தீங்களா? அதிகப்படியா ஒட்டு மொத்தமா நீங்க இந்தியாவில கண்டுபிடிச்ச உங்க கூட்டத்தை உங்க கண்டுபிடிச்ச விஷயமே இந்த அளவே இருக்கிற கண்டுபிடிப்பு மட்டும்தான். சோ ஒட்டு மொத்தமா இந்த காணொலியில வந்த மொத்த மூணு கூட்டமும் இணையற ஒரே கூட்டம் எந்த கூட்டம்னா இதை போல மூளை வலிமை கூட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்களோட புத்தி எப்பவுமே நம்ம எல்லாரோட மத்தவா எல்லாரோட நம்மளுக்கு தான் புத்தி அதிகம் நினைப்பாங்க. ஆனா பாருங்க இவங்களோட புத்தி எல்லாம் எங்க வந்து நிக்கும்ட்டு ஸ்கூல் பலமுறை கொடுப்பாங்க, அந்த இடத்துல வந்து கேவலமான கான்செப்ட் திணிப்பாங்க. நாங்க இல்லை என்றால் இந்தியாவே இல்லை, ஏன்னா இவங்க இல்லைன்னா உலக வரைபடத்துல இருந்து இந்தியாவே காணாம போயிடும், அந்த உண்மை ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்போ நாங்க இல்லை என்றால் இந்தியா இல்லைன்னு வாங்க. ஆனா பாருங்க இவர்களை போன்றவர்கள் அதிகப்படியாக கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு இதே போல உறுதிமொழி கண்டுபிடிப்பு. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது எக்கச்சக்கமான அவதூறுகளை வாரி அரைச்சிட்டு நாங்க வந்ததுக்கு அப்புறம் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதே போல நாங்க வந்து பண்றோம் அப்படின்னு சொன்ன விஷயத்தை பத்தி ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா கோயில் ஆட்டையை போடுறது, கோயிலுக்குள்ள நாங்க மட்டும் தான் இருக்கணும் சொல்றது, வேதம் வேதத்தை வச்சே உருட்ட வேண்டியது, மனுஸ்மிருதியை பாதுகாக்க வேண்டியது, அந்த மனுஸ்மிருதிக்குள்ள இருக்கிற கேவலமான கருத்துக்களை பாதுகாக்க வேண்டியது, இதை தாண்டி இவங்களுக்கு அதிகப்படியாக வேற ஒரு எந்த ஒரு சிந்தனை கொண்ட கண்டுபிடிப்பு எதுவும் கண்டுபிடிச்ச மாதிரி தெரியல. ஏம்பா இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? சோ இதை போல ஒட்டுமொத்த உலகத்துக்கு தேவைப்படுகின்ற அரிய பெரிய இதை போல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்ச இந்த கூட்டத்துக்கு சொந்தமான இந்த கூட்டத்திலிருந்து வந்தவங்களை மிக முக்கியமான பொறுப்புல கொண்டு போய் உட்கார வச்சா இதே போல பதில் தான் சொல்லுவாங்க. டாலர் ஸ்ட்ரெங்தனிங் இதை தாண்டி இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க வேற எந்த ஒரு பதிலையும் சொல்ல மாட்டாங்க. அதை தாண்டி வேற ஏதாவது ஒரு பதில நம்ம எதிர்பார்த்தா எதிர்பார்க்கறவங்க தப்பு தான். அது நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கீங்களா? கேப்ப இந்த கேப்பையில இருந்து நெய் வருது அப்படின்னு சொன்னா அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடுற கூட்டம் இருக்கிற வரைக்கும் தலை எழுத்து நீங்க இதுவும் சொல்லுவீங்க, இதுக்கும் வேலையும் சொல்லுவீங்க, நீங்க இதுவும் சொல்லுவீங்க. இந்த காரணத்தை உங்களுக்கு கத்துக்கணும். மீண்டும் இந்த காரணம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.